எனக்கும் சிம்புக்கும் வெங்கட்பாவுக்கும் மூணு பேருக்கும் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி உருவாச்சு. நாங்கள் மூணு பேருமே வந்து இப்போ கூட சிம்புக்கு எனக்கு 1000 முரண்பாடுகள் இருந்தால் கூட நான் சிம்பு எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டேன். தம்பி அப்படின்னு சொல்லிட்டோம் கடைசி வரைக்கும் தம்பி, அவ்வளோதான். அது முரண்பாடுன்றது எல்லாட்டையுமே வரும், முரண்பாடு இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எல்லார்ட்டையும் எல்லாருக்கும் முரண்பாடு வர நம்ம அது கடந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் மீட் பண்ணும்போது, இடையில ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட நான் சிம்பு கூட பேசாமல் இருந்திருக்கேன், திரும்ப மீட் பண்ணும்போது கட்டி பிடிச்சிருவோம், அப்புறம் நான் சிம்பு கட்டி பிடிச்சிருவேன். அது எங்களுக்குள்ள என்னந்தெல்லாம் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி பாமாச்சு, அது இறைவன் செயலானதில்ல, நிறைய பிரச்சனைகளை கடந்தோம். இருந்தாலும் எங்களுக்குள்ள வந்து அந்த நட்பு வந்து எங்கேயுமே இதாகல. அதுக்கப்புறம் நான் நன்றி சொல்ல வேண்டியது எஸ் ஏ சூர்யா சாருக்கு. இந்த படம் வந்து வெற்றின் முதல்ல நிர்ணயம் பண்ணதே எஸ் ஏ சூர்யா சார் தான். அவர் கதை கேட்டவுடனே இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும், இது வந்து நீ எனக்கு சம்பளம் பர்சன்டேஜ் கொடுக்குறதுன்னா பர்சன்டேஜ் பேசின ஒரே நடிகர் அந்த டைமில் அவர். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. இது வந்து பேன் இண்டியா ஸ்கிரிப்ட் சார், பெரிய சக்ஸஸ் ஆகினார். நம்பிக்கை வச்சு அவர் ட்விட்டும் போட்டார். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ட்விட்டு போட்டது பிரவீன் சாரும் இருந்தேன், எஸ் எஸ் சூர்யா சார் கான்ஃபிடென்ட்டாக போட. அதுக்கப்புறம் கல்யாணி கூட கான்ஃபிடென்ட்டாக போட்டாங்க. எல்லாருமே சப்ஜெக்ட் எனக்கு அதுதான் ஒரு கதை வந்து எல்லாருக்கும் ஒரே டைமில் பிடிக்குதுன்றது. எஸ் ஐ சந்திரசேகர் சார் கேட்டு கூட வந்து கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனாங்க. அவரெல்லாம் சந்திரசேகர் சார்லாம் டைரக்டராக இருக்கிறதுனால அவரை போய் எப்படி கன்வின்ஸ் பண்ணி ஒரு கதை சொல்லிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் வந்து அவரும் கேட்ட உடனே எனக்கு பிடிச்சிருக்கு, உடனே பண்ணிடுறேன்ட்டார். ஸோ இப்படி எஸ் ஐ சூர்யா சாருக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய கேமராமேன் ரிச்சர்ட் சார், அவரை நான் முதல்ல இப்போ தான் எந்த படத்தில் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொல்லும் போதே முதல்ல கண்டிஷன் உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட் வேணால் எடுத்துங்க, நான் அதில் எங்கேயுமே உங்களை இது பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு இது கூட ஸ்பாட்டில் வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுண்ணே, எனக்கு இந்தி படம் மாதிரி இது குவாலிட்டி வேணும், அதுக்கு நீ உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அவர் அன்றைக்கி சொன்னார். நான் இந்தி படம் மாதிரி எடுத்துறேன், நான் கேட்குற எக்யூப்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு, நான் கேட்குற எக்யூப்மெண்ட் பண்ணி தரேன். ஆனால் ஒன்று கூட ஸ்பாட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது, வேஸ்ட்டாக தான் சண்டை போடுவேன் பார்த்தீங்கன்னு. அவர் அதை கரெக்டாக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணார். அந்த குவாலிட்டிக்காக போராடினதில் அவருடைய மிகப்பெரிய பங்கு இருக்குன்றதான் அவருக்கு நேரத்தில் நன்றி சொல்ல கடப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு படம்ன்றது வந்து தனிப்பட்ட நபரோட வெற்றியாகவே நம்ம பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு எனக்கு என்னமோ தெரியல, இந்த படத்தில் வந்து எனக்கு அமைஞ்ச டீம் அப்படியே வந்து காட் கிரேஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அமைஞ்சது. அது வந்து உண்மையாகவே வந்து இறைவனோட யாரையுமே ஒருத்தரை விட்டு ஒருத்தரை குறை சொல்ல முடியாது, அந்த மாதிரி அமைஞ்சது. எல்லாருமே சிறந்த படைப்பாளிகள், யாரையுமே நம்ம அப்படி இது பண்ணி முடியாது. அப்புறம் யுவன் சங்கர் சார், யுவன் சங்கர் சார் வந்து எப்படி வாழ்த்துறதுனே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து ராஜா சாருக்கு வந்து இசைஞானி ராஜான்னு வச்சுட்டு இவருக்கு தான் இளையராஜா சார்னு பேர் வைக்கிறேன். அவ்வளோ பெரிய அவர்கிட்ட நான் பழகி எனக்கு பழகிறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது வந்து அமீரன். அவருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் நண்பர் வினோத், யுவன் ரெக்கார்ட்ஸ் வினோத், யுவன் சங்கர் ராஜா சார்கிட்ட இருக்க அந்த இர்பானும் சரி வினோத்தும் சரி, யுவன் சங்கர் சார் தான் ஒரு வாரத்தை பேச விட மாட்டாங்க. அவ்வளோ அவருக்கு அரணா நின்று இர்பான் இன்னைக்கு வரைக்கும் யுவன் சாரை பற்றி எதுவும் தப்பாக பேச விட மாட்டார், பேரையும் அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. அப்போ அவருடைய ஆட்கள் அவர் எப்படி வச்சிருக்காருன்றது அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சது. அவர் எவ்வளோ குழந்தையான, அவருக்கு இசையை தவிர வேறு எந்த சூழ்ச்சியும் தெரியல, எந்த அரசியலும் தெரியாத ஒரு முழு நேரம் வந்து இசையை பற்றியே சிந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞன். அவரோட உயரம் வந்து இன்னும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். யுவன் சார் இந்த படத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து வேறு மாதிரி போகணும், இன்னும் பல உயர்ந்து போகணும். ராஜா சாரோட பெருமையை வந்து நீங்கள் நிலைநிறுத்துவீங்கன்ற நம்பிக்கை, ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாட்டில் கிடச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய பொக்கிஷ ராஜா சார். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நீங்கள் பிடிச்சிருக்கீங்கிறது எங்களுக்கு உண்மையாக மகிழ்ச்சி. அந்த குடும்பத்துலேருந்தே ஒருத்தர் வந்து பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு முன்னதாக இருந்துச்சு. இங்கே இருக்க தயாரிப்பாளர் இயக்குநர்கள் வந்து யுவன் சங்கர் ராஜாவை பயன்படுத்தி நம்ம வெற்றி பெற்றுக்கணும்னு தான் என்னோட ஆசை. ஏன்னா இது நான் வந்து ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். இவனோட நான் பழகினதுக்கப்புறம் இவனை பற்றியும் நிறையா சொல்லுவாங்க, என்னை பற்றி நிறையா சொல்லுவாங்க, வெங்கட்பா பற்றி. சில பேருக்கு வேலையே அது வந்தது இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து. சில பேருக்கு என்னை பற்றி வெங்கட்பாட்ட சொல்லுவாங்க, வெங்கட்பா பற்றி ஏன் சொல்லுவாங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் நடக்கும், இப்போ வரைக்கும் வந்து இவனை பற்றி ஏன் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கேட்டுப்பேன், கேட்டுட்டு ஓகே நமக்கு எது சரின்னு மட்டும் நம்ம செஞ்சுட்டு போகணுன்ற மாதிரி கேட்டுட்டு தான் நான். அதுக்கப்புறம் நான் நன்றி சொல்ல வேண்டியது பிரவீன் சார். பிரவீன் சார் வந்து எனக்கு ஆரம்பத்தில் வந்து எஸ்ஆர் பிரபு நண்பர் எஸ்ஆர் பிரபு சொல்லியிருந்தாப்பில், நீங்கள் பிரவீனை மட்டும் கையில் வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது அப்படின்னு. நான் பிரவீன்ட்ட எனக்கு பழக வேண்டிய தேவை ஏற்படலை. என்னென்னு கேட்டிங்கன்னா, வெங்கட் பிரபு எல்லாமே சொல்லிடுறாரு, ஸ்கிரிப்ட் ஃபவுண்டர் இருக்கு, அவர்கிட்ட நான் ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சப்போர்ட்டாக வந்து சுப்பன் இருக்கார், பஞ்சு சுப்பன் இருக்கார். அதுவும் இல்லாமல் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் சுப்பு, அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தார். அப்படிலாம் இருக்கும்போது நமக்கு பிரவீன் எங்கேயும் தேவைப்படலன்னு நினச்சேன். லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பிரவீன் சார் வந்து எவ்வளோ ஒரு நல்ல மனிதன்றது அந்த 10 நாள் அவர் ரைட் தூங்கிருக்க மாட்டார் நினைக்கிறேன். நைட் 2 மணிக்கு நான் எப்போ வழக்கமாக 10 மணிக்கு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுறாரு, இவருக்காகவே ஃபோன் ஆன் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா இவர் நைட்டு 12 மணி 1 மணிக்கெலாம் கால் பண்ணுறாரு. அவர் நமக்காக நைட்டு முடிச்சிருந்து வேலை பார்க்குறாரு, நம்ம மட்டும் ஃபோன் அடிச்சு வச்சு தூங்கணுமா அப்படின்றது மாதிரி நானும் வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ண மாட்டேன். அப்போ அப்படி வந்து பிரவீன் சார் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்துக்காக வந்து லாஸ்ட் மினிட்ல கஷ்டப்பட்டார். பிரவீன் சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் என்னுடைய ஆர்ட் டைரக்டர் உமேஷ், அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து
அவர் ப்ரொடக்ஷன் டிசைனர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து எல்லா ஏரியாலையும் எனக்கு வந்து சப்போர்ட்டாக நின்று இந்த படம் வெற்றிக்காக வந்து என் கூட நின்னார். ரொம்ப பட்ஜெட்டாக நான் சொன்ன மாதிரி என்ன குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நான் என்ன சொன்னோ அதை செஞ்சு கொடுத்து சிறப்பாக செஞ்சு கொடுத்த ஆர்ட் டைரக்டருக்கு உமேஷ் சாருக்கு இந்த நேரத்தை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் சில்வா மாஸ்டர், அவர் மாஸ்டர் தானே தவிர அவரும் ஒரு குழந்தை தான். அவர் இப்போ ஒயிட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, பட் ரொம்ப குழந்தை, பழகிறதுக்கு ரொம்ப இயல்பான மனிதர். எனக்கு அதுதான் வெங்கட் போகுட்ட, இந்த படத்தில் நான் வெங்கட் போகுட்டேன்னு தெரிஞ்சிருந்தேன். எனக்கு ஒரு நல்ல டீம் அறிமுகப்படுத்தி வச்சார், எல்லாருமே வந்து நல்ல டெக்னீஷியனாக அடையாளம் காண்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து இந்த நேரத்தை வெங்கட் போக திரும்ப கூட நான் நன்றி சொல்லலாம். சில்வா மாஸ்டருக்கு நன்றி சொல்ல கூடப்பட்டேன். அப்புறம் வாசுகி பாஸ்கர், அவங்க வரும்போது எனக்கு வந்து பெருசாக என்ன பண்ண போகிறாங்க, எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக படலை. வாசுகி பாஸ்கர் வந்து என்ன பண்ணிட போகிறாங்கன்னு, ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த எஸ் எஸ் வியாசர் காஸ்ட்யூம்ஸு, சிம்புவோட காஸ்ட்யூம்ஸ்லாம் எனக்கு வந்த கமெண்ட்ஸ் பூரா வந்து வாசுகி பாஸ்கர் பற்றி பெருமையாக போட்டாங்க. ஸோ அப்போ தான் வாசுகி பாஸ்கர் வந்து இந்த படத்தில் அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சிம்புவோட காஸ்ட்யூம்ஸ்லாம் நிறைய பேசப்பட்டுச்சு, அதே மாதிரி எஸ் எஸ் வியாசரோட காஸ்ட்யூம் கூட ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஸோ வாசுகி பாஸ்கருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் எஸ்எஸ்சி சார், வாகேசந்திர சேவ் சார், ஒய்ஜி மகேந்திரன் சார், ஒய்ஜி மகேந்திரன் சார் சார்லாம் எனக்கு மனதில் பழக்கம். எஸ்எஸ்சந்திர சேவ் சார்லாம் வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட வந்து வந்து உட்காந்துட்டு அந்த கொரோனாலேயும் வந்து உட்காந்து அடிச்சு கொடுத்ததெல்லாம் நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அந்தளவுக்கு எனக்கு சீனியர்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு, அவங்களாம் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்காங்கன்றது எனக்கு. வாகேசந்திர சார்லாம் பழைய ஆளுங்கள்லாம் அப்படி இருந்திருக்கா, அதனால சினிமா நல்லா இருந்திருக்கு எனக்கு. அது ரொம்ப அந்த அவங்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கெல்லாம் எனக்கு நல்ல உறவுகளை வந்து இந்த படம் எனக்கு நிறையா உருவாக்கி கொடுத்துருக்கு. நிறைய பேர்கிட்ட பழகிறது, நிறைய பேரை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. ராஜன்லாம் எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்து நிறையா உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க ராஜன். அந்த மாதிரி அப்புறம் நான் என்னோடய சைடில் மனோஜ், பிரேம்ஜி, நண்பன் பிரேம்ஜி, பிரேம்ஜி, கருணாகரன் சார், என்னோடய மேனேஜர் சுப்பண்ணா, அப்புறம் தம்பி பூபதி, அப்புறம் என்னோட அலுவலகத்தில் வேலை செய்கிற பிரவீன், ராமர், இளையராஜா, மாளிகி, ஏழுமலை, இப்படி எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்னோடய எல்லா இடங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தரும் எனக்கு பயன்பட்டாங்க. யாரும் வந்து இவங்க வேலை செய்யலை, இவங்க இல்லாமல் நான் வந்துட்டேனால எல்லாருடைய உழைப்பும் வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமாக தான் நான் பார்க்குறேன். இந்த படம் வந்து தனிப்பட்ட ஒரு ஒரு படம் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியிருக்கு அப்படின்னா மாநாடுதான் எல்லாருடைய வாழ்க்கையில். என் கேமராமேன் வந்து அந்த படம் முடிஞ்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பிஸி, ஆர்ட் டைரக்டர் பிஸி, வெங்கட் பிரபு சார் ஹிந்தி தமிழ் இன்னும் மூணு ஏரியாவில் ரவுண்டு கிட்ட அடிக்கிறாரு. விசேஸ்வரியா சார் நைட்டு 10 மணிக்கு மலையாளத்தில் நடிக்கிறதுக்கு ஒருத்தர் ஃபோன் அடிச்சுக்கிறாரு. ஸோ எல்லாருமே ரவுண்டு அடிக்கிற, அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் படம் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்றது எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பூரா வந்து திரும்ப மென்மேலும் வளரணும் இந்த இடத்துல இருந்து, இதுக்கு மேலே நீங்கள் பெருசாக வளரணும். வெங்கட் பிரபு சாராக இருக்கட்டும், சிம்புதாக இருக்கட்டும், விசேஸ்வரியா சாராக இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜா, என்னென்ன நீங்கள் பெரிய பெரிய விதங்கள் போகும்போது எனக்கு என்ன அது மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் அந்த இடத்துக்கு போகணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்புறம் என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் சுபையா வந்து பார்த்தார். அவர் நான் வந்து ஒரு பிரின்சிபலாக வச்சுருந்தேன், 5 கோடி குறைஞ்சி யார் கொடுத்தாலும் வந்து நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடாதுன்னு. அது என்னமோ தெரியல, எனக்கு சுபையா பார்த்தவொன்னே எனக்கு அப்படி தோணவே இல்லை. செல்வன் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார், 1 ரூபா தான் கொடுத்தாரு, கொடுத்ததுக்கு நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுத்துட்டேன். அது எந்த நம்பிக்கையில் பண்ணேன்னு எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. எல்லாமே எனக்கு நடந்தது வந்து நான் தப்புன்னு நினச்சா எனக்கு சரின்னு பட்டதை செஞ்சால் சரியாகவே நடந்தது. அதே மாதிரி ஓவர்சீஸ் அப்படி தான் நல்லா பிரித்து தான் கொடுத்தேன். அதில் டிஎம்ஐ டத்த யூசுப்னு ஒரு மலேசியாவோட டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு அன்றைக்கி அவர் பேசுனது வந்து, நான் அவருக்கு வந்து தமிழ்நாடு அது மலேசியா தியேட்டர்கள் சேட்டலைட் கொடுத்துருந்தேன். அப்போ அவர் வந்து அதை வாங்கிட்டு எனக்கு வந்து சேட்டலைட் நான் இன்னொரு டிஜிட்டல் கொடுக்கும்போது அதை அக்ரிமெண்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்தது. அப்போ அவர் எனக்கு லைனில் வீடியோ காலில் வந்து, சார் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லுங்கண்ணா, இல்லை இடத்த ஒன்றும் வேணாண்டதோ உங்கள் நட்பு கிடச்சி போகின்றதோ அப்படின்னு, இல்லை இல்லை பரவாயில்ல நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், பரவாயில்ல இந்த அக்ரிமெண்ட்டை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், இந்த சேட்டலைட் அக்ரிமெண்ட் வந்து நான் கேன்சல் பண்ணி உங்களுக்கே கொடுத்துறேன் அப்படின்னா, என்ன மனிதர் இவங்களாம், எங்கே இருந்தாங்க, எப்படி இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினதுக்காகவே. அதாவது வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் எனக்கு பாசிட்டிவாக தான் எல்லாமே நடந்துச்சு. எனக்கு டிலே ஆனதும் சரி, இந்த படம் டிலே ஆனதுனாலேயும் நல்லது நடந்துச்சு. சிம்பு வெயிட் லாஸ் பண்ணிட்டு வந்தார் ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் எடுத்து இவ்வளோ பெரிய வெற்றி, எல்லாமே எனக்கு லேட் ஆனது பூரா எனக்கு பாசிட்டிவாக தான் அமைஞ்சது. இந்த விஷயத்தில் இந்த படத்தை பொறுத்தவரை எனக்கு அப்படி தான் எல்லாமே அமைஞ்சது. இதையெல்லாம் தாண்டி அந்த படத்தை வந்து தூக்கி சம்மந்த சிம்பு ரசிகர்கள், அந்த ஒரு 3 வருஷமாக வந்து நம்ம ஒரு ட்யூட்டு போட்டோம்னா ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு அந்த பசங்க வந்து கடுமையாக உழைச்சாங்க. அன்னைக்கு ரோகிணியில் கூட நான் அந்த காலையில் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் கூட அந்த ஃபேன்ஸ் தான். காலையில் நான் முடியலைன்னு சொல்லிட்டு நான் உத்தம் சார்ட்டை சொல்லிட்டு கிளம்பிட்டேன், என்னால் முடியாது சார், இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது சார், நான் ரிஸ்க் எடுக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து அந்த ஃபேன்ஸ் பூரா ரோகிணி தியேட்டரில் போய் நின்றுட்டு எல்லாம் கேட்டை உடைக்கிறாங்க அப்படி இப்படின்னு வந்துட்டு எனக்கு ஃபோனில் அந்த வீடியோ பார்த்த உடனே, ஒரு ஃபேன்ஸு ஒரு படத்துக்காக இவ்வளோ நிற்கும் போது நம்ம ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு அப்புறம் தான் திரும்ப போய் அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணேன்.
அந்த அந்த வீடியோ எனக்கு வரலனா கண்டிப்பா எனக்கு ரிலீஸ் ஆயிருக்காது. ஸோ அந்த ஃபேன்ஸுகளுக்கெல்லாம் வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கிளம்புங்க. இது எல்லாத்தையும் கடந்து நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் தான். நீங்கள் எல்லாருமே வந்து என்னோடய குடும்பமாக இருந்தேன், நீங்கள் இல்லாமல் நான் கிடையாது. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி சுரேஷ் காமாட்சின்னு ஒருத்தன் வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா, இன்றைக்கி பெரிய படம் பண்ணுறேன் இன்றைக்கி வேணால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், பட் நான் சின்ன படம் பண்ணும்போது கூட என்னை தூங்கி தாங்கி பிடிச்ச ஒரே ஆள் வந்து பத்திரிகை நண்பர்கள் தான். அப்புறம் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களாம் நன்றி சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு அவர் அப்பா மாதிரி, அதனால் வந்து என்னை பாதுகாக்க வேண்டியது ஒரு பொறுப்பு, அதனால் நம்ம அவருக்கு நன்றி சொல்லணுன்றதில்லை. அவரோட போல மனோஜ் மாதிரி நான் ஒரு ஆள் அவருக்கு நினைச்சு சொத்துல பங்கு கேட்கணும். மனோஜ் பயப்படாதீங்க, நீங்க உடனே சொத்தை கேட்ட அவருக்கு நேரத்தை நன்றி. வந்திருந்து வாழ்த்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி. என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் எல்லாருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கிளம்பப்பட்டிருக்கேன். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கதே, ஒரு படம் வந்து வாங்கின எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்து, அதில் நடித்தவங்க வேலை செஞ்சவங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்திருக்குன்னா அது மாநாடுன்னு நான் பெருமையாக சொல்லிப்பேன். நான் இது அதனால தான் இந்த சக்ஸஸ் மீட் கூட வந்து எல்லோரும் வந்து 100 கோடி அனௌன்ஸ் பண்ணுங்க, 200 கோடி அனௌன்ஸ், அது நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. ஆர்கானிக்காக மக்களுக்கு வெற்றின்னு எதுன்னு தெரியும், அவங்க மக்கள் பேசிக்கிட்டு எத்தனை கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னு மக்கள் பேசுகிறோம், நம்ம பேசக்கூடாது. ஒரு படைப்பு வந்து எனக்கு இத்தனை கோடி கலெக்ஷன் ஆச்சு, அத்தனை கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னு நம்ம சொல்ல வேண்டியது, நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டியதே கிடையாது. அது மக்களாக பேசணும், ஆர்கானிக்காக வரணும், அவங்க பேசிட்டு அது இயல்பாக நடக்கிற விஷயம், அதை நம்ம செய்ய வேணாம். இதை கூட நான் சக்ஸஸ் மீட் வைக்காம தேங்க்ஸ் மீட்டுன்னு தான் வைக்கலாம். நம்ம பத்திரிகைகளுக்கு நன்றி சொல்லணும், நம்ம இந்த கொண்டு வந்து வச்சுருக்காங்க நன்றி சொல்லணும், அதுக்காக ஏற்பாடு பண்ண செய்யப்பட்ட விழாவை அதை சரியாக செஞ்சுருக்கேன் நம்புகிறேன். வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. நன்றி.